ஸோ ஹே ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து யுஎஸ் ரேண்டம்லி ஸ்ரீராமில் இந்த ஒரு வ்ளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கல்ச்சுரல்ஸா சிம்போசியம் சிம்போசியம் நீங்கள் நடத்துறாங்க. ஸோ எஸ், அந்த சிம்போசியத்தில் போய் நம்ம வந்து வ்ளாக் எடுத்து சில மக்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கேள்விகளை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்து ஜாலியாக இருங்க மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வ்ளாக் வரப்போகுது. எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வந்தாச்சு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈவெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எந்த ஈவெண்ட்ஸ் வந்து போகுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் எஸ் அங்கே போய் நம்ம அதையும் போய் கவர் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இங்கே விட்டாங்கன்னா கைஸ் இப்போ வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ ஜாலியாக வெளில தெரிஞ்சு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து சுற்றி காட்டி போயிட்டு காட்டுங்க. இவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. கைஸ் இங்கே ஜப்பானீஸ் காஸ்ப்ளே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுக்குற கடை இருக்குது. ஹலோ ப்ரோ, ஹாய். ஹாய் ஹாய், உங்கள் நேமு? என் பேர் யுவன். யுவன் ப்ரோ, ஓ நல்லா பாட்டுலாம் போடுவீங்களோ யுவன். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? நல்லா பாடுவேன். நல்லா பாடுவீங்க, ரைட்டு. சரி, இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து ஐஏஎஸ் கொஸ்டின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சீரீஸ் பார்த்துருக்கீங்க? நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சீரீஸ்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரியாக மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்காக கொஞ்சம் வேறு மாதிரிலாம் பார்ப்பேன். மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்காக வேறு மாதிரி சீரீஸ். சரி, என்ன சீரீஸ்? என்ன சீரீஸ்னால் சைரன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 சீசன் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. சைரன் 2018 போய் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கடல் கண்ணியை பற்றி ஒரு கதை, நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. ஏன் அந்த கடல் கண்ணியை பற்றின கதை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? எனக்கு அந்த டைமில் அந்த மூடு ஒரு மாதிரி, அந்த மூடு செட் ஆகிடுச்சு, அது பார்க்கணும் ஒரு ஃபீல். அப்புறம் வேறு என்னென்னா, இன்னொரு சீரியஸ் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கிரிம், GRIMM, கிரிம். அது வந்து ஒரு டிவி ஷோ. அதுலேயும் ஒரு எபிசோடு வந்து ஒரு 6 சீசன் இருக்குது. உட்காந்து வாட்ச் பண்ணிங்கன்னா செம இன்ட்ரெஸ்டியாக போகும். வாட்ச் பண்ணுங்கள், மஸ்ட் வாட்ச். ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் சஜஷன்ஸ் எல்லாமே எங்கள் மக்கள் பார்த்துன்னுக்குறாங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ ப்ரோ. ஸோ சார், ஹலோ சார், ஹாய். ஹாய்ப்பா. பசங்க எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் செம்ம ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன். சரி ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா சீரீஸ், வெப் சீரீஸ் பார்த்துருப்பீங்களா? என்னது வெப் சீரீஸ் அவ்வளோவா பார்த்தது இல்லைப்பா. படம் வந்து ஹாய் நானா பிடிக்கும், நல்ல லவ் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும், ஹாரர் படம்ஸ்லாம் பார்ப்பேன், காமெடி படம் பார்ப்பேன். எனக்கும் லவ்வுக்கு சம்மந்தம் எல்லாம் தாண்டா தெரியுது, ஆனால் பிடிக்கும். சரி, ஏன் வந்து உங்களுக்கு ஹாரர்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அதுக்கு பக்கத்தில் ரொமான்டிக்கையும் சொல்லியிருந்தீங்க, ஹாரரையும் சொல்லியிருந்தீங்க, ஏன் அப்படி? எல்லா ரொமான்டிக்கும் ஹாரரில் தான் பா முடியுது. எக்ஸ்பெக்ட் பண்ண பதில் ரொம்ப தேங்க்யூ. சரி ஓகே, ஏன் ஹாய் நானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் நடந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, ரிவர்ஸில் போய் டைம் மெனிஷன் மாதிரி நடந்தால் தான் புரியுதுப்பா உங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸு. நடந்தால் நல்லாயிருக்கும். நடந்தால் நல்லாயிருக்கும், அதனால் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பசங்க சொன்ன மாதிரி செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாரு, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்ன எனக்கு பிடிச்ச படம், நான் படமே எவ்வளோ பார்க்க மாட்டேன். பிடிச்ச பாடல்னு கேட்டாலும் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பாடல்களும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிட்டார் எடுத்தாலே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் காரணம் இங்கிலீஷ் காரணம் வாரணமாயிரம் தான் மைண்டில் வரும். ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் பாயிண்ட்டாக இருந்தது? நான் வந்து யூனோ மேரேஜஸில் வந்து நான் வந்து எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறத பார்த்து எனக்கு கற்றுக்கணும்னு ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தும் இப்போ வரைக்கும் அந்த கிட்டார் ஹோல்டில் வச்சுருக்கேன். வீட்டில் வந்து நம்பிக்கை இல்லை கிட்டார் ஆரம்பித்தா இதிலே கண்டினியூ பண்ணுவேன்னு, பட் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ பேசிக்கலி எனக்கு வந்து எடுத்து நான் பேசணும்னு அவசியமே இல்லை, ஒரு கிட்டார் என் கிட்டார் பேசும், என் வாய்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுவேன். இன்றைக்கி வந்து யூனோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கேன், மக்களுக்கு வந்து என் மியூசிக் வந்து கொடுத்து ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி தான்.
பாட்காஸ்ட் லைக் ரொம்ப யூனிக்கான டேலண்ட் இது. நிறைய பேர் வச்சிருக்காங்க பட் அந்த நிறைய பேர் நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இத்தனை ஒன்று தான் இருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் ஆர் பெஸ்ட் டு மேக் பீப்பிள் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா நீங்க, அதில் மியூசிக்ஸ்லாம் போடுவீங்களா? ப்ரோ நல்லா போடுறேன் நான் டெய்லி. சரி ஓகே, அதோட பேர் சொல்லிடுங்க. நீங்க உங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட்னா நீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே கண்டிப்பா. ஸோ எல்லா ஸ்மால் லெட்டர் TEX_BRAT TEX_BRAT. ஸோ வந்து நல்லா இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லையும் போடுறேன். ஸோ தமிழ் தெரியாதவங்க ஹிந்தி தெரியாதவங்க யாருக்கு வேணாலும் எல்லாருக்கும் ஒரு மியூசிக் இருக்காங்க. ஓகே சூப்பர். யாராவது மியூசிக் லவர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாராம். நானும் போய் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே ஹை ப்ரோ, ஹலோ, உங்கள் நேம்? மாதவன் ப்ரோ. மாதவன் ப்ரோ, மாதவனா? அழைப்பா இதே மாதவன். ஆ சூப்பர். சரி ஓகே, நான் கேட்க போகிறது ஒன்றும் பெரிய கேள்விலாம் கிடையாது. சீரீஸு வெப் சீரீஸ் இருக்குதுல்ல அப்படிலாம் படம், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், அதில் என்ன ரொம்ப பிடிக்கும்? ஸோ ரீசெண்டாக 12th ஃபெயில் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்பில் வந்து மேஜர் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப யோசிக்காமல் எடுக்கணும், கோ லைஃப் வந்து கோ வித் த ஃப்ளோவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜி பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. மோட்டிவேஷனாக இருந்தது. 12th ஃபெயிலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆ, காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் இல்லை, லைக் இப்போது ஆக்சுவலி இந்த ஃபைனல் இயர் கெரியர் ஃபோக்கஸ் தான் வந்து நிறைய மூவ் பண்ணணும். ஸோ லைக் ஹையர் ஸ்டடிஸ் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து யோசிக்கும் போது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து மேலே போயிட்டு லைக் ஃபுல் லோன் எடுத்துகிட்டு போகிறோம், அதெல்லாம் வந்து ஃபுல் ரிஸ்க்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத பையன் அவ்வளோ பண்ணும்போது நம்ம ஏன் வந்து இவ்வளோ யோசிக்கணும், லைக் நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாமே, ஏன் இவ்வளோ ஹெசிடேஷன் வச்சு பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இவர் பேர் தான் மாதவன், மேடி மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் இவரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் மாதிரி நல்லா ஒரு மாதிரி வரப்பாக இருக்குது. ஐயோ சாமி வேற, ஏய் கூட்டு போங்கடா. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 5 கிலோ டம்பிள், இந்த டம்பிளை வந்து நீங்கள் 2 நிமிஷம் இப்படி நேராப்பில் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா தரீங்களா? 300 ரூபா தரீங்களா? நம்ம நண்பர் கீர்த்தன் பெல்லூர் வந்து பண்ண போகிறாரு, பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாக்கு நாடு வந்து, அதாவது ரீப் ஷாப் வந்து இங்கே ஸ்டால் போட்டுருக்குறாங்களாம், அதை போய் நம்ம விசிட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வீப் ஷாப் அவங்க வந்து இங்கே ஈஸ்வரியிலுமே ஸ்டால் போட்டிருந்தாங்க, போட்டிருக்காங்க. நிறைய அழகான க்யூட்டான பொம்மைலாம் இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, டிராகனோட சட்டையெல்லாம் வந்து நான் போட்டு எப்படி ஜாலியாக ஈஸ்வரி காலேஜில் தான் இருக்கிறேன். weepshop.in நீங்களும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வாங்கிக்கலாம். ப்ரோ அப்படியே உங்களுக்கு எப்படி ஆனிமேல் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லிடுங்க. என் பேர் லக்ஷ்மி நாராயணன், ஒன் ஆஃப் வீப் ஷாப். ஸோ ஆனிமே இன்ட்ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஆனிமேல இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் ஸ்டால் போட்டு நம்மள மாதிரி ஆளுங்களை பார்க்குறது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்னா, லைக் நான் 7th படிக்கும்போது டிராகன் பால்ஜி தான் வழக்கம் போல் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் தமிழ் டப்பில் டிராகன் பால்ஜி பார்த்துற இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஆனிமேக்ஸு கொஞ்சமாக பைரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் ஹிண்டாய். இல்லை அது ஆனிமே மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்கும் நான் இது கிடையாது. ஸ்பாய்லர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மங்கா படிக்க மாட்டேன், ஆனிமே மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் எனக்கு ஆனிமே எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனோ கடையை ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்ஸ்பிரேஷன், அந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு வாழ்க்கை என்னென்னு கற்றுக் கொடுத்துருக்கு ஆனிமே. ஸோ இது இன்னும் வளரும், இது இன்னும் வளரணும். அண்ட் ஆனிமே இப்போ ட்ரெண்டில் இருக்குது, நம்ம இந்தியாவில் சென்னையில் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டில் இருக்குது, காமிக் கான்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு வளர ஒரு நல்ல கல்ச்சுரல் பாண்டிங் பிட்வீன் அஸ் அண்ட் ஜப்பான். அண்ட் நிறைய காலேஜஸும் இது இப்போது ஜப்பானுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஐடிஎல் மூலமாக பண்ணி தந்துருந்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வில் க்ரோ ஈவன் மோர். இப்போ இருக்க ட்ரெண்ட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஆனிமேங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டி, ஐ மீன் ஆனிமேனு இல்லாமல் ஜாப்பனீஸே ஒரு செப்பரேட் என்டிட்டியை இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள். எனக்கு இங்கிலீஷில் க்ரோனப்ஸ் பார்த்துருக்கீங்களா? தெரியல. ஆடம் சாண்ட்லரோடது. ஓகே, ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு பக்கா ஃபன் காமெடி. நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு நீங்கள். அதுதான் என்னோடய ஃபேவரட் மூவி. ஆல் டைம் மூட் ஆஃபாக இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் அதுதான் பார்ப்பேன். க்ரோனப்ஸ் க்ரோனப்ஸ் 1-2 ரெண்டுமே 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 செம்ம ஃபன்னாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, சரிங்களா? 40-50 ஆகும் அப்பயும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த 40-50 அவங்க பண்ணி சின்ன பசங்க மாதிரி சுற்றினு இருப்பானுங்க, எல்லாம் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அவனை வந்து கலாய்க்கிறது, இந்த இதில் அலாரம் அடிச்சு விட்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. நம்ம ஊரில் கூட இப்படி ஒரு படம் இருக்கு, ஜீவா சந்தானம்லாம் நடிச்சிருப்பாங்க, மறந்து போயிட்டேன். ஐயோ அந்த படம் பேர் என்னது உனக்கு தெரியுமா?
ஜீவா சந்தானம் வினை அந்த மாதிரி சொல்றீங்களா? கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான். இன்னும் அதில் சென்டிமெண்ட் இதெல்லாம் வரல. இதில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது, சென்டிமெண்ட் இருக்கும், ஆனால் இந்த நம்ம ஊர் அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்காது. ஃபுல்லாக ஃபன்னாக போவோம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோட எப்படி மிங்கிள் ஆகுறது, இந்த ஜென்ரேஷன் பசங்க எப்படி இருக்காங்க, அந்த ஜென்ரேஷன் எப்படி வளர்ந்தாங்க, அது எல்லாமே நல்லா காட்டியிருப்பாங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் வீப் ஷாப்புக்கு நான் பெரிய ஃபேன், நன்றி, நன்றிகள். வீப் நைசர் இது, அது வீப் ஷாப், ரெண்டும் வேறு வேறு. வீப் நைசர் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வர்றது. ஸோ காலேஜ் எல்லா காலேஜஸ்க்கும் போயிட்டு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள். ஸோ வீப் ஷாப் வந்து ஸ்டால்ஸ் இந்த மாதிரி மர்ச்சன்டைஸ் ஸ்டோர். ஓ சூப்பர், அப்போ வீப் நைசர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று காலேஜஸ்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? ஈவெண்ட் பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரி கிமோனோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணி கொடுக்குறது. அப்புறம் பேப்ளேட் டோர்னமெண்ட்ஸு, போக்கிமான் ட்ரேடிங் கார்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். இவங்கெல்லாம் இப்போ பார்க்குறவங்க ஏதாவது கல்ச்சுரல்ஸ்லாம் நடத்துகிறாங்கன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? டேரெக்டாக அந்த மாதிரி இதில் இருக்கும்போதே வந்து காண்டாக்ட் கார்ட்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். வீப் நேசர் தான் இன்ஸ்டாகிராம், இல்லை வீப் ஷாப்புக்கும் நீங்கள் டிஎம் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, சூப்பர். உங்களுக்கும் வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ப்ரோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லனா 12th ஃபைல் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஆ 12th ஃபைலுக்கு வந்து அவார்டு கொடுக்காமல் அனிமல் கொடுத்துக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் நோக்கம் என்ன? கல்ட்டு கிளாசிக், கல்ட்டு கிளாசிக் கருமாந்திரத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க, தவறான செயல். நல்ல படங்களுக்கு கொடுத்தா நல்ல வரவேற்பு வந்தால் அடுத்த மாதிரி எடுக்கும்போது நல்லா எடுப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கிறது வெட்டுறது குத்துறதுங்கிறது நல்லது. ஏன்டா அடே அவ்வளோ நல்லா அந்த ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்ததுன்னா சொன்னீங்களே, ஃபைட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டோரி இருக்கணும், கருத்து இருக்கணும். வெறும் சும்மா அப்படியே வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்லிட்டு நாளைக்கா ஒரு போலீஸ் அந்த படத்தில் நான் பார்க்கல. எனக்கு அதுதான் தெரிஞ்சாகணும், வெறும் கன் எடுத்துகிட்டு போகிறாங்க, கன் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. நான் ஒரு போலீஸ் ஒன்றும் பண்ண முடியும், போலீஸே இல்லையாங்க அனிமல் படத்தில். கைஸ் இப்போ வந்து மிட் ஆஃப் த டேயில் நம்ம வந்து வந்துட்டோம், சோறு போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே பாருங்கள் க்யூவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக நிற்குது. அண்டு லக்கிலி இவனோட புண்ணியத்தால் நாங்கள் வந்து சோறு வாங்கிட்டோம், அவன் வந்து நான்வெஜ் நான் வெஜ் பாதி சாப்பிட்டேன். பிடிச்ச படம் சீரீஸ்னு இல்லை, பார்த்தது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த அவதார் ஏர்பெண்டர் பார்த்தேன், அது மீன்ஸ் கார்ட்டூனில் பார்த்தது, அப்படி திருப்பி இதில் விஜுவலாக பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டு வந்து இப்போ படம் பேர் மறந்துட்டேன், இந்த லேண்ட் ஆஃப் பேட், லேண்ட் ஆஃப் பேட் வந்து இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது பார்த்தேன். அதில் அது யார் படம் இப்படி கோர்த்து விடுது பாரு, யார் படம்னு தெரில. அதான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் சோல்ஜர் வந்து கிரவுண்ட் ட்ரூப்போடு போய் மாட்டிக்கிட்டான், அவன் வந்து எப்படி ஒரு சோல்ஜராக கன்வெர்ட் ஆகிறான்றது தான் மாதிரி ஸ்டோரி. மூவினா சபாநாயகன். சபாநாயகன், ஏன் சபாநாயகன்? வர ஸ்கூல் சீன்ஸ்லாம் லைக் நல்லா இருக்கும். ஸ்கூல் சீன்ஸ்லாம் அதில் உங்களுக்கு பிடிக்கும், அதனால சபாநாயகன். உங்களுக்கும் அதுக்கும் ரிலேட் ஆச்சா? ஆ நிறையவே இருக்கு, அதனால தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதர் தென் அந்த ரிலேட் பண்ணிக்கிட்ட திங், சபாநாயகனில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஐயோ அவ்வளோதாங்க ப்ரிப்பேர் பண்ண நான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான், அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம கூட இன்னொரு நபர் இருக்காங்க. எனக்கு ஒரு படம் இல்லை, நிறைய படம் பிடிக்கும். அப்போ நிறைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலாம், பிடிச்ச படம் நிறையா லவ் டுடே, தெரி, அந்த மாதிரி அந்த படம்லாம் கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே போர் அடிக்காத படம். ஓகே, ஸோ விஜய் டிவியில் போட்டாங்கன்னா எப்போ போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். நண்பன் படம், தளபதி ஃபேன் நான். தளபதி ஃபேன், ஓ அப்போ தளபதி வந்து இப்போ அரசியல் வந்திருக்காரு, அதை பற்றி உங்களோட நோக்கம்? எங்கள் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு. சூப்பருங்க, இப்படி ஒரு நாலு பேர் இருந்துட்டா தளபதி அடுத்த சிஎம் ஆகிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சுயேஷ் மக்களே, டேட்ரானிக்ஸ் அப்படின்றது நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி நபர்களே ரொம்ப நன்றி உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு. கான்ட்ரிபியூஷனில் நான் கேட்கும்போது வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து எங்கிட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு. அண்ட் யா கைஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம்.